அனைவருக்கும் வணக்கம். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய கரியரை வந்து ஒரு சில இயக்குநர்கள் வந்து முடிவு கொண்டு வந்துட்டாங்க. அவரால் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை இங்கே பல பேர் பல விதத்தில் திணிக்கிறாங்க. இது என்ன உண்மையிலே அது மாதிரி முடிக்கப்பட்டதா, அவரை எதிர்த்து அப்படி யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இதில் இதோடைய சூத்திரதாரி அப்படின்னு சொன்னோன்னாக்க கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தர் வந்து 1989 வந்த புது புது அர்த்தங்கள் படத்தில் இளையராஜா அவர்களோட பிரச்சனை வந்து அவர் அதோட இளையராஜா விட்டு போயிட்டார். இளையராஜா வந்து சொல்லிட்டார், ஓப்பனாக சொல்லிட்டார், நான் இனிமேல் கவிதாலயோட படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். ஸோ அதோட போயிட்டார். அதாவது பாலச்சந்தருடைய கடைசி ஹிட்டு புது புது அர்த்தங்கள் தான். அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஹிட்டு கூட கொடுக்கல. அதாவது பாலச்சந்தர் அப்படிங்கிறவர் வந்து ஏதோ ஒரு டொக்கு டேரக்டர், அவருடைய கரியர் அந்த படத்தில் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி கிடையாது. நல்லா கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கார், வரிசையாக ஹிட்டு கொடுத்துட்டே வர்றார். அப்படி கொடுத்துக்கிட்டே வந்த பாலச்சந்தர் வந்து அந்த படத்தோட அப்படியே முடிவு கொடுத்துருச்சு அவருடைய கரியர். அவரும் அதுக்கப்புறம் எந்தெந்த இசைப்பாளர்கிட்டையோ யார் யார்கிட்டயோ போய் என்னென்ன படம் பண்ணி பார்த்தார், எந்த படமும் ஓடல. இதுதான் பாலச்சந்தருடைய கரியர். அவருடைய கரியரில் அவர் பார்த்த கடைசி ஹிட்டு இளையராஜா கூட மட்டும்தான். இளையராஜா கூட 4 படம் பண்ணாலும் 4 படத்துக்கு நச்சு நச்சின் பாட்டு கொடுத்து கொடுப்பாரு, எல்லா படமும் சூப்பர் ஹிட்டு. அப்போது பாலச்சந்தருடைய கேரியர் வந்து இளையராஜாவோட வெளியே வந்தோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, பாலச்சந்தர் வெளில வந்தோடனே இளையராஜாவோட கேரியர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாரதிராஜா வந்து இளையராஜா விட்டு வெளில வந்த பிறகு அவர் கொடுத்த ஒரே ஹிட்டு கிழக்கு சீமையிலே மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர் எடுத்த அத்தனை படமும் ஃப்ளாப் தான், எந்த படமும் ஹிட்டு கிடையாது. அவரும் எந்தெந்த இசைப்பாளரை வச்சு என்னென்ன படம் பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் இருக்கட்டும். இதில் ரொம்ப சூப்பரான படம் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால், அதாவது மணிரத்னம் கதை, ராஜீவ் மேனன் கேமரா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, வைரமுத்து லிரிக்ஸு இப்படின்னு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டில் வந்த ஒரு படம். அந்த படம் 2 நாள் கூட ஓடல. அதாவது முதல்வன் படமும் இந்த படத்துக்கும் போயிட்டு, முதல்வன் படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம, அதாவது தீபாவளி ரிலீஸில் ரஷ்யில் டிக்கெட் கிடைக்கல, சரி ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பார்த்துக்குவோம் சொல்லி வீட்டுக்கு வந்தாச்சு. 2 நாள் கழிச்சு போய் பார்த்தா படம் தியேட்டரில் இல்லை. இதுதான் பாரதிராஜா தன்னுடைய கரியரில் கொடுத்த சூப்பர் ஹிட் படம். அதே மாதிரி மணிரத்னம் வந்து இளையராஜா விட்டு வெளில வந்த பிறகு ரோஜா படம் பெரிய ஹிட்டு. அது வந்து பெரிய சென்சேஷனை உருவாக்கி இந்திய அளவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட மொழியில் அந்த படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதோடைய காரணங்கள்லாம், அதுக்கு அந்த அரசியல் காரணங்கள்லாம் அவங்க போகலாம். படத்தை வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி படம் பயங்கர ஹிட்டு. தமிழில் ஆர்கானிக் ஹிட்னே வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்த படம் திருடா அட்டர் ஃப்ளாப். மணிரத்னம் தன்னுடைய கரியரில் ஃப்ளாப் அப்படின்னு ஒன்று முதல்ல அதில் தான் பார்க்குறது. அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாப்னு ஒன்று பார்த்துட்டு கிடையாது. அவர் எடுத்த எல்லா படமும் ஹிட்டு தான். அப்போது இந்த இயக்குநர்கள் வந்து இளையராஜா விட்டு வெளில வந்து பெரிய பெரிய ஹிட்டு தொடர் ஹிட்டு கொடுத்து அவங்க பெரிய இயக்குனர் அதுக்கப்புறம் பரிணாமிச்சாங்கன்னு சொன்னால் மட்டும்தானே இளையராஜாவோட கரியர் முடிஞ்சதாக அர்த்தம். இவங்க ஒன்றும் சாதிச்சு கிடைச்சில்ல. இவங்க எந்த படமும் அந்த மாதிரி இளையராஜாட்ட இருக்கிறபடி அந்த கரியரில் இருந்தப்போ இந்த படங்களுடைய மியூசிக்கை பற்றியோ சீன்ஸை பற்றியோ சொல்லிக்கிற மாதிரி அடுத்தடுத்த வந்த படங்களில் இல்லையே. இப்போது பாரதிராஜா கிட்ட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவருடைய வெரி ஃபஸ்ட் படம் 16 விதிலே. 16 விதிலே படத்தில் காந்திமதியோடைய சாவு, அதாவது மயிலுடைய அம்மா இறந்து போன பிறகு படம் டேக் ஆஃப் ஆகும். மயிலுக்கு வந்து சப்பானி மேலே லவ் வரும், சப்பானிக்கு புது உற்சாகம் பிறக்கும், அவனோட நடையிலே ஒரு வேகம் வரும், எல்லாம் பயங்கரமாக அதுக்கப்புறம் மாறும். அதுக்கப்புறம் தான் படமே பார்த்து ரசிக்கும்படி மாறும். அப்போது இந்த இடத்துல இந்த படம் டேக் ஆஃப் ஆகிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கப்புறம் துள்ளலாக ஒரு மியூசிக் கொடுத்துப்பார். இது மாதிரி பாரதிராஜாவுடைய பிற்காலத்திய படங்களில் எதிரியாச்சும் அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கா? முதல் மரியாதை படத்தில் ராதா வந்து கேட்பாங்க, யார் சிவாஜிக்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி உண்மையிலே உங்களுக்கு என் மேலே என் மனசில் உங்கள் மனசில் நான் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, என்ன பேசுகிறேன் நீ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசிட்டு நீங்கள் சத்தியமாக சொல்லுங்கள், உங்கள் நெஞ்சு தொட்டி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்புவார். அப்போ எல்லா குருவியும் சரசரன்னு கத்து சவுந்து சவுண்ட் கொடுக்கும். அதாவது அவன் சொன்ன பொய்யை கேட்டு அந்த குருவிகள்லாம் சிரிக்குது, அந்த இயற்கையை அவனை பார்த்து சிரிக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஏற்படுத்திப்பார். இதை வந்து அந்த இயக்குநர் பாரதிராஜா இருக்கார் பாருங்க, அவரே நினச்சிருக்க மாட்டார். அதுதான் இளையராஜா. மௌனராகம் படத்தில் கார்த்திக் வந்து ரேவதியை வந்து தேடி ஓடும்போது அந்த வயலின் பீஸ் ஆரம்பித்தோன்னே நம்ம மனசு பதற ஆரம்பிச்சிடும், எதுவும் ஆகிடக்கூடாது எதுவும் ஆகிடக்கூடாது. அந்த காட்சியை நீங்கள் எத்தனை தடவை பார்த்துருந்தாலும் சரி, ஒரு தடவையாச்சும் அந்த துப்பாக்கி உன சுடாமல் இருக்குமா அப்படின்னு நம்ம இயங்குவோம். அந்த அளவுக்கு ஒரு பின்னணி செய்யல வெயிட் ஏற்றிப்பார். அக்னி நட்சத்திரம் படத்தில் 2 எரிமலைகள் மோதுகிற மாதிரி ஒரு மியூசிக் கொடுத்துருப்பார்.
அது ஆளவந்தான் படத்துடைய ப்ரொமோஷனில் வந்து கமல்ஹாசன் வந்து ஒரு சொன்னார், இது மாதிரி ரெண்டு எரிமலைகள் மோதிக்கிற கதை அப்படின்னு சொல்லி. ஆனால் படத்தில் அப்படிலாம் அந்த சீன் இருக்காது. ஆனால் உண்மையிலேயே கார்த்திக்கும் பிரபுவும் சந்திக்கிறப்பெல்லாம் அந்த பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் கொடுத்துருப்பார் இளையராஜா. ஒரு படம் பேக்ரவுண்ட் மியூசிக்காகவும் கேமராக்காகவும் மட்டுமே ஓடுனுச்சுன்னா அது அக்னி நட்சத்திரம். இதே தான் இதே திருநடை படம். இந்த மாதிரி ஒரு படத்தை பின்னால் மணிரத்னம் கொடுத்தாரா அவருடைய கிரியரில்? இல்லை. நான் சிம்பிளாக சொல்லணுன்னா, இருவர் படத்தை வந்து எடுத்துகிட்டு அந்த படத்தை கொண்டு போய் அப்புறக்கு சிட்டிங் சிஎம் கருணாநிதி கிட்ட கொண்டு போய் படத்தை போட்டு காட்டி, நீங்கள் எந்த சீனை கட் பண்ண சொல்லுங்கள் கட் பண்ணுறோம், நீங்கள் படமே எடுக்கக்கூடாது வெளியிடக்கூடாது சொன்னீங்கன்னா நாங்கள் வெளியிடல, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பவியமாக நின்றுக்காங்க. அவர் படத்தை பார்த்துட்டு இதில் கட் பண்ணதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அப்படி ரிலீஸ் பண்ணி போகணுன்னு போயிட்டார். ஏன்னா அந்த படத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இந்த படத்தில் வந்து ஒரு சீன் ஒரு டைலாக் புரியாத மாதிரி ஒரு மியூசிக் படம் பூரா இருக்கும். அதாவது மோகன்லாலும் பிரகாஷ் ராஜும் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறப்ப கூட மியூசிக் சும்மா இருக்காது, வாசித்து தள்ளியிருப்பாங்க படம் பூரா. பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் இல்லை, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் படத்தை புரியும்படி ஒரு பொருள் பொருளாக எடுத்துக் கொடுக்குறது யாரால முடியும் அப்படின்னா அது ராஜாவில் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் செய்ய முடியல. அதுதான் உண்மை. இவங்க எல்லோரும் அவரை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு தன்னுடைய சுயத்தை இழந்தது தான் மிச்சம். இன்னும் சொல்லப்போனால் உயிரே படம், உயிரே படம் வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான படம். பொன்னியின் செல்வனை அடிப்படையாக வச்சு, பொன்னியின் செல்வனில் வந்த நந்தினி கேரக்டரை வந்து இந்த ஆதித்த கரிகாலன் கேரக்டரோட நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மனிஷா கோயிராலாவுக்கும் ஆதித்த கரிகாலனுக்கு இருக்கிற லவ் தான் அந்த இடத்துல வருது. மனிஷா கோயிராலா வந்து என்ன பண்ணுறா, சின்ன வயசில் பாதிக்கப்பட்டிருக்கிறான், யாரால், அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அதுக்கு அவள் அரசாங்கத்தை பிரயோகத்துக்கு வரா. இதே தான் பொன்னியின் செல்வனில், சின்ன வயசில் அரச குடும்பத்தால் பாதிக்கப்பட்ட நந்தினி அந்த அரச குடும்பத்தை பிரயோகத்துக்காக பெரிய ஆளாய் வரா. இதை வச்சுக்கிட்டு இந்த கதையை வந்து அவர் பின்னிருப்பார் வேறு ஒரு பேக்ரவுண்ட் வச்சு, அதாவது தமிழ்நாடு பேக்ரவுண்ட் இல்லாமல் நார்த் ஈஸ்ட் கொண்டு போய் அந்த படத்தை வந்து எடுத்துருப்பார். இப்படி ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு இந்த சன் டிவியில் அப்போலாம் திரைவிமர்சனம்னு வரும். திரைவிமர்சனம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்போ வந்து திடீர்னு ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஆரம்பித்தாங்க. என்னென்னா ஊர் ஊராக போய் அங்கே மற்ற ஊர்களில் இருந்த ரசிகர்கள்ட்ட வந்து கருத்து கேட்குறது, சென்னையில் மட்டும்தான் அப்படின்றத தாண்டி வெளியூர்களில் போய் கருத்து கேட்குறதுன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க. அப்போ திரைவிமர்சனம் முடிஞ்சு அந்த கடைசி கிளிப்பிங்கில் வரும், நிறையா 90 கிட்ஸுக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உயிரிய படத்தை பார்த்துட்டு ஒருத்தன் வராங்க. இது வந்து தஞ்சாவூரில் நடந்தது, தஞ்சாவூரில் தான் ஒருத்தர் சொன்னார். இன்ன வரைக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, மணிரத்தில் வந்துங்க ஒரு முட்டையை அவிச்சு நம்மள்ட்ட கொடுத்து பார்க்குறாரு. ஓடை பிரித்து உள்ளே பார்த்தா அதில் மஞ்சக்கருவம் இல்லை வெள்ளக்கருவம் இல்லைன்ட்டார். அதாவது படம் கூமுட்டை அப்படிங்கிறத சொல்லாமல் போயிட்டார், சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார். இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கதையை, இவ்வளோ ஒரு பேக்ரவுண்டில், இவ்வளோ ஒரு நாவலை பின்னணியை எடுத்து கொடுக்க முடிஞ்ச மணிரத்னம் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாருன்னா எந்த லட்சத்தில் எடுத்துருப்பார் படத்தை யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த படம் ஃப்ளாப். கன்னத்தில் முட்டுத்தமிழர் படத்தை வந்து அஞ்சலி படத்துடைய பேக்ரவுண்ட் மாதிரி, அஞ்சலி படத்தில் வந்து ஒரு குழந்தையோட பார்வையிலேருந்து அந்த கதையை நமக்கு சொல்கிறார். இதே தான் கன்னத்தில் முத்தமிட்டாரில் இலங்கை பிரச்சனையை வந்து ஒரு குழந்தையோட பேக்ரவுண்டில் நமக்கு சொல்கிறார். ஆனால் அஞ்சலி படத்தை ஏற்படுத்தின தாக்கத்தை வந்து கன்னத்தில் முத்தமிட்டாரில் ஏற்படுத்தலையே. படம் முடிஞ்சு நேராக அவர் கிளம்பி மொரிஷியஸ் போயிட்டார். அதாவது மணிரத்னம் வந்து படங்களுடைய இதெல்லாம் பற்றிலாம் பார்க்க மாட்டார், அவர் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் என்ன அதெல்லாம் பற்றிலாம் அவர் கவலை கிடையாது, அவர் படி கிளம்பி போயிடுவார். அந்த மாதிரி அவர் கிளம்பி ஃபேமிலியோட மொரிஷியஸ் போயிட்டார். போய் இறங்கணும்னு ஃபோன் பண்ணியிருக்கு, பொட்டிலாம் திரும்பி வந்துருச்சு கிளம்பி வரணும்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக். அந்த படத்துடைய ப்ரொடியூசர் சொல்கிறார், கன்னத்தில் முத்தமிட்டால் இல்லை கன்னத்தை கடித்து விட்டாளுங்கிறார். அந்த மாதிரி ஒரு ஃப்ளாப்பை வந்து மணிரத்னம் கொடுக்குறார். கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தை வந்து பொருள் படி அப்படியே சூப்பராக எடுத்து கொடுக்க முடியாதா? முடியலையே. அங்கே தான் நிற்கிறார் ராஜா. ராஜா வந்து உங்கள் உடலுக்கு உயிர் கொடுத்துருக்காரு, நீங்கள் உடலை எடுத்துகிட்டு போய் வெறும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட தான் பாடி இருக்குது, எங்கள்கிட்ட தான் பாடி இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆத்மா எங்கேயோ போயிடுச்சு, ஆத்மா அங்கே இருக்குது, அவர் தான் அந்த ஆத்மாவை கொடுத்தவர். ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு சீன், சிந்து பேர் படத்தை எடுத்துக்கோங்க நீங்கள், அந்த சுஹாசினியும் சிவகுமாரும் இணையிற அந்த சீனில் வந்து மயிலிறக வச்சு ஒரு இது பண்ணியிருப்பார், அதுக்கு ஒரு மியூசிக் கொடுத்துருப்பார் இளையராஜா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன வீடு படத்துக்கும் அதுக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஆனால் இவர் கவித்துவமாக எடுத்திருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக அதுக்கு அப்படி ஒரு கவித்துவமான ஒரு சீன் கொடுத்துருப்பார் இளையராஜா. புன்னகை மன்னரில் அருவியில் உச்சியிலேருந்து அவங்க தாவரப்போ அந்த ஒரு ஃபீல் ஏற்படுத்தியிருப்பார் பாருங்கள் வயலில், அது நமக்கு அப்படியே பதறும் என்ன ஆக போதோ அப்படின்னு. அப்படி ஒரு இசையை வந்து இளையராஜா வந்து ஒவ்வொரு படத்துக்கும் தூக்கி தூக்கி கொடுத்துருக்காரு. இதோடைய அருமையை புரிஞ்சிக்காமல் நாங்கள் வேற ஆளை வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனது, வேறு யார் யாரையே வச்சு முயற்சி பண்ணி எந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு? இந்த மாதிரி ஒரு காட்சி, இப்படி ஒரு காட்சிங்க, இந்த காட்சி வந்து இந்த படத்தில் வந்து இது மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு உங்களால் ஒரு படத்தில் ஒரு சீன் சொல்ல முடியுமா?
உங்களுடைய கரியர் பெஸ்ட் அப்படின்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா இளையராஜா கூட இருந்த மட்டும்தான். இளையராஜா விட்டு வெளில வந்த பிறகு அந்த மாதிரி சொல்லிக்க முடியாதுனா ஒரு படம் கூட இல்லை. அதான் உண்மை. அப்போது இளையராஜாவுடைய கரியரை வந்து இந்த இயக்குநர்கள் முடிச்சிட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இவங்கள்ட்ட வெளில வந்த பிறகும் அவர் அவருடைய பாணியில் தொடர்ந்து படம் பண்ணிட்டு தான் இருந்தார். தேவர்மான் ஹிட்டு கொடுத்தாரு, கமலஹாசனை வச்சு, அப்புறம் அறிவு உதயகுமார் படங்கள்லாம் சொல்ல வேணாம், ரஜினிகாந்த் குடைப்பாடி முத்துன்னு சொல்லிட்டு, அப்புறம் காதலுக்கு மரியாதை சேது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கரியர் அது பாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்குது. அவருடைய வேகம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அது வேகம்னா இசையமைக்கிற வேகம் இல்லை, இந்த மாதிரி காம்போ அமையாமல் அவருடைய படங்களில் வந்து கொஞ்சம் தேக்கம் வந்துருச்சுன்னு தான் சொல்லலாம். ஆனால் நீங்கள் தான் பெரிய பெரிய காம்போ உருவாக்குனீங்களே, என்ன தகழ்ச்சிங்க? அதனால் இந்த கதருக்கு பாருங்கள், இந்த இளையராஜாவுடைய கரியர் இவங்க வந்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு ஹம்பக். இளையராஜாவுடைய கரியர் என்றைக்கும் முடியாது. இன்றைக்கி இருக்கிற இளையராஜாவுடைய அதாவது பாட்டை கேட்காமல் வளர்ந்த ஒரு தலைமுறை இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு பாட்டு ரீமாஸ்டர் பண்ணி வச்சுருந்தா என்னடா பண்ணி வச்சுருக்காரு இவர், கேட்குதுரா கேட்குதுரா கேட்டுக்கினே இருக்குதுரா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய ஆசை என்னென்னா இளையராஜாவோட கரியர் முடிஞ்சு போச்சு, அவருடைய பாட்டெல்லாம் இப்போ யாரும் கேட்குறதே இல்லை, கேட்கவும் மாட்டாங்க, கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசை. அதுதான் அந்த காப்பிரைட் இஷ்யூவில் கூட அவங்க அந்த எக்கோ கேசட் கம்பெனி வந்து அதுதான் சொன்னாங்க, அவருடைய பாட்டில் இப்போ யாரும் கேட்குறது இல்லையே, அவருக்கு ஒன்றும் இப்போ மவுஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இளையராஜா எந்த அளவுக்கு மவுஸோடு இருக்கார் அப்படின்னு சொன்னால், அவருடைய ஒரு பாட்டு இப்போ ரீமேக் ஆகியோ இல்லை ரீமாஸ்டர் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு படத்தில் வந்துச்சு அப்படின்னா அந்த பாட்டு பயங்கர ஹிட் அடிக்குது. உடனே யூடியூப்பில் போய் அந்த பாட்டு ஒரிஜினல் பாட்டை வந்து எல்லோரும் தேடி தேடி கேட்குறாங்க. இப்போ வந்த விக்ரம், இப்போ வந்த பேர் வச்சாலும் வைக்காமல் போனாத மல்லிவாசம் பாட்டு, இந்த மாதிரி அவருடைய பாட்டு வந்து ரீமாஸ்டர் பண்ணால் அதை கேட்குறதுக்கு 2K கிட்ஸ் துடிக்கிறாங்க. அதனால் இளையராஜா வந்து என்றைக்கும் சாகா வரம் பெற்ற பாடல்களை கொடுத்துருக்கார். அவர் அவருடைய பின்னணி இசைகளை வந்து காட்சியை மெருகேற்றி அந்த காட்சிகளை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம்னு ரசிக்க அவர் கொடுத்துருக்கார். இந்த மாதிரி ஒரு இசையமைப்பாளருங்க அவர் வந்து ஒரு பின்னணி இசை ஒரு சீன் கொடுத்துருக்காருங்க, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து ஒரு இடத்துல லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இளையராஜா மியூசிக்கை தவிர வேறு ஒருத்தர் மியூசிக்கு நடக்குதா? அதை யோசிச்சு பாருங்கள். அதுதான் இளையராஜா செஞ்சது. மகேந்திரன் சொல்கிறாரு, என்னுடைய படங்களை வந்து டயலாக் ரைட்டரே இளையராஜா தான், அவர் வந்து காட்சிகளை வந்து வசனங்களால் நான் நிரப்பலான்னு பார்க்குறப்போ அவர் இசையாலே நிரப்பட்டுன்னு சொல்லி நான் கேப் விடுறேன், அதை அவர் கனக்கச்சிதமாக செய்கிறாரு, அதுதான் ராஜா அப்படின்னு சொல்கிறாரு. ராஜா பல வருஷமாக அதுதான் செஞ்சார். இவங்களுடைய சாதாரண படங்களை கூட தன்னுடைய இசையால் அதை வந்து ஒரு பயங்கரமான படமாக மாற்றி மாற்றி கொடுத்துருக்கார். அவர் அதை புரிஞ்சிக்காமல் வெளில போயிட்டு இவங்க இழந்தது தான் அதிகம். பாலச்சந்தர் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொடியூசர், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டர் அப்படின்னா அவருடைய கடனெல்லாம் முத்து படம் தான் அடைச்சிது அப்படிங்கிற ஒரு பேச்சு ஏன் வருது? அதுக்கப்புறம் மறுபடியும் பாலச்சந்தரோட கடன் வந்து சாமி படம் தான் அடைச்சிச்சு அப்படிங்கிற பேச்சு ஏன் வருது? அதுக்கப்புறம் அவர் இறந்து போன பிறகு அவருடைய மகள் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சப்போ ஆர்பி சௌத்ரி மாதிரி மற்ற ப்ரொடியூசர்கள் வந்து அவர் ரொம்ப பெரிய ஆள், அவருடைய கடன்லாம் போய் வசூலிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் செய்ய வேணாம், அது விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக போய் அவங்களுடைய ஆஃபீஸில் போய் உட்காந்து இதெல்லாம் முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பேச்சு ஏன் வருது? நீங்கள் தான் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பெரிய கரியர் அமைச்சிருக்கீங்களே, அதுக்கப்புறம் பெரிய ப்ரொடியூசர் பெரிய டைரக்டர், என்ன நடந்துச்சு? எந்த படமும் ஓடலை, எல்லா படமும் ஃப்ளாப். இதுதான் இவங்க வந்து இளையராஜாவை எதிர்த்து உருவாக்கின கரியர். இந்த இடத்துல வந்து இளையராஜா வந்து அதாவது அவர் வந்து இழந்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காம்போ அமைதில்ல அதை வந்து அவர் இழந்துட்டாருன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவர் அமைச்ச காம்போ பார்த்திங்கன்னா ஆர்வி உதயகுமார் கூட, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன இயக்குநர்களோடு தான் அவர் வந்து காம்போ அமைது. ஆனால் அதில் அவர் தன்னுடைய பெஸ்ட்டை கொடுக்குறது. ஆர்வி உதயகுமார்லாம் இளையராஜா கிட்ட வந்து அவர் வந்து என்ன சொல்லணும், வீட்டில் ஃபோட்டோ வச்சு கும்பிட்டான் நான் அப்படிங்கிறார். அந்த மாதிரி இளையராஜாவுடைய பாடல்கள் வந்து அவருடைய படங்களை வந்து வாழ வச்சிச்சு. ரஜினிகாந்துக்கு வந்து வீரா படம், அதுதான் ரஜினிக்கும் இளையராஜாவுக்கும் கடைசியாக நடந்த காம்பெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்கள் வந்து காதலுக்கு மரியாதை சேதுன்னு சொல்லிட்டு அவருடைய கரியரில் அப்பப்போ பெஸ்ட் கொடுத்துட்டே வந்துகிட்டே இருக்கார். அதனால் இளையராஜா எங்கேயும் ஓடியில் எங்கேயும் ஒடுங்கி உட்காரில் அவர் அவர் இன்னைய வரைக்கும் தன்னுடைய இதை கொடுத்துட்டே தான் இருக்கார். இவங்க தான் அவரை ஏற்று வந்து நாங்கள் பெரிய காவியம் படைச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்லிக்கிற மாதிரி ஒரு படம் கூட அவங்க இதுவரைக்கும் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. சில மதக்கலவரங்கள் சில சென்சேஷன் ஏற்படுத்தி படத்தை சர்ச்சைக்குள்ளாக்கி ஓட வச்சது தான் இவங்க செஞ்சதை உடைய இயல்பான ஒரு ஆர்கானிக்கான ஒரு படத்தை இவங்க கொடுத்து ஹிட் பண்ணாங்களா அப்படின்னா இல்லை. இந்த விஷயம் இருக்கு பாருங்க, இதை வந்து யாரும் தெளிவுபட சொல்கிறதே இல்லை. இளையராஜாவோட கரியர் விட்டு வெளில வந்த பிறகு இவங்களோட கரியர் தான் முடிஞ்சிச்சு, இளையராஜாவோட கரியர் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி யாரும் பேசுறதில்லை. அதை அப்படியே தலையில் திருப்பி
இவங்க எல்லாரும் சேர்த்து ஒடுக்கி இளையராஜா வீட்டில் உட்காரச்சிட்டாங்க. இவங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்தாங்க, பெரிய பெரிய காம்போல அருமையான படங்கள்லாம் படைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொன்னியின் செல்வன் 1-2 தெரிஞ்சு போச்சு அந்த கதை. பொன்னியின் செல்வன் 1 ஏன் ஒன்றுச்சு? கல்கியோடைய பொன்னியின் செல்வன் படித்த அத்தனை பேரும் அதை யார் கேஸ்டிங் பண்ணியிருப்பா, எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து மாஞ்சி மாஞ்சி வந்து பார்த்தாங்க அந்த படத்தை. படத்தை பார்த்துட்டு அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போனோம்னா ரெண்டாவது பாட்டு ஓடல. ஆக்சுவலாக ஃபஸ்ட் பாட்டு ஹிட்டு, செகண்ட் பாட்டு ஃப்ளாப். ஸோ இந்த பொன்னியின் செல்வன் ஓடிச்சு பார்த்தீங்களா, இந்த ஓடின கதையே வந்து உங்களுக்கு இல்லை, அது வந்து கல்கிக்காக. அந்த கல்கியோட வாசகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வெறி கொண்டு வந்து பார்த்தது தான். மற்றபடி இவர் ஒன்றும் பெரிய காவியமெல்லாம் படைச்சில்லை. ஒரே ஒரு சீன் மனசில் அப்படி நின்றுச்சிங்க அப்படின்னு பொன்னியின் செல்வன்லேருந்து ஒரு சீன் சொல்லுங்கள் பார்ப்போம் யாராச்சும் ஒருத்தவங்க. நான் நாவலாகவே ஒரு சீன் சொல்கிறேன். நாவலில் வந்து ஒரு சீன் ஒன்று அமைச்சிருப்பார் கல்கி. ஒரு இருட்டு நேரத்தில், அதாவது இளவரசர் அருளுடைய ஒருவன் வந்து அவங்க அப்பாவை போய் சந்திச்சாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காரு. அதாவது அந்த பெரிய பழுவேட்டர் சின்ன பழுவேட்டருடைய தூண்டுதல் பேரில் அவருடைய முத்திரையிடப்பட்ட அரெஸ்ட் வாரண்ட் வந்து இழத்துக்கு போயிருக்குது. ஸோ எங்கள் அப்பாவோடைய உத்தரவை நான் மதிச்சாகன்னு சொல்லிட்டு அவர் நேராக வந்து அவங்க அப்பா பார்க்க வராரு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போனாக்க குடும்பாளூர்காரங்க உள்ள விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யானபாகன் விஷயத்தில் மாறு விஷயத்தில் போகிறாரு அருள்மொழிவர்மன். யானபாகன் விஷயத்தில் போகிற முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ யானையில் யார் போகிறது அப்படிங்கிறப்போ வானதியும் பூங்குழலையும் அந்த யானை மேலே உட்காந்து ஒரு 7 இருட்டுங்கிற நேரத்தில் அவர் போவார். அப்படி போகிறப்போ அந்த குடும்பாளூர்காரங்க எல்லாம் நின்றுட்டு நீ உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வானதி தருப்பாங்க. வானதி யாருன்னா குடும்பாளூர் இளவரசி. அதெல்லாம் மீறி நான் சக்கரவர்த்தி ஓலை கொண்டு வந்திருக்கிறேன், உங்களை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, மேலேருந்து சின்ன பழுவேட்டையர் வந்து நீ மட்டும் உள்ளே வரலாம், வேறு காவலர்கள் யாரும் அனுமதி இல்லைன்னு சொல்லும்போது யானைப்பாகன் வேஷத்தில் இருக்கிற அருள்மொழிவர்மனும் பூங்குழலி வானதி 3 பேரும் யானையில் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு என்ன ஓலை என்கிட்ட கூட நான் படிக்கணுங்கிறப்ப, இது இளவரசிக்கிட்டேருந்து சக்கரவர்த்திக்கு வந்திருக்க ஓலை, உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது, நான் சக்கரவர்த்தி தான் கொடுப்பேன் அப்படின்னா, சரி அதை அவரால் மீற முடியாது சொல்லிட்டு சரி போய் நீ போய் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நிற்கும்போது பூங்குழலி வந்து என்ன சொல்லுவானாக்கா, இந்த மாதிரி ஒரு ஆபத்தான விஷயம் இருக்குது, அதை பற்றி உங்கள்ட்ட சொல்லி அவனை வாங்கன்னு சொன்னோன்னா சின்ன பழுவேட்டையர் அவரோட கிளம்பிடுவார். கிளம்புறப்போ அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஐயோ இவன் யார் இந்த யானைப்பாகன், யானைப்பாகனோட வேலை என்ன, அவன் யானையில் தானே இருக்கணும், எதுக்கு அவன் உள்ளே வந்தான், ஒருவேளை இவன் தான் அந்த கொலைகாரனும் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 4 பாஞ்சு போய் அவனோட கையை பிடிச்சிவார். கையை பிடிச்சவன் அந்த விளக்கு ஒளியில் வந்து அருள்மொழிவர்மனோட திரை முகத்திரை விளக்கணோன்னா, ஐயோ உங்கள் கையாக நான் பிடிச்சேன், நான் யார் உங்களை பிடிச்சி தடுக்கிறதுக்கு, என் கையை வெட்டிடுங்க, இந்த தீயில் என்னோடய கையை கறிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விழுந்து மன்றாடுவார். அப்போ அருள்மொழிவர்மன் சொல்லுவார், இந்த மாதிரி நான் ஒன்றும் உங்களை மீறி உள்ளே போயில, நீங்கள் வந்ததும் உங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நான் போகிறதுக்கு நின்றுட்டுருக்கிறேன் அப்படின்னா, உங்களை அனுமதிக்கிறது நான் யார், நான் உங்களோட சேவகம் தானே அப்படின்னு சொல்லுவார். அப்புறமா அருள்மொழிவர்மன் இல்லை நான் பேசி அவன் அப்பா கிட்டே அதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை வந்து, அதாவது அந்த நிமிஷம் வரைக்கும் பழுவேட்டையர், அதாவது பழுவேட்டையர் குரூப் வந்து வில்லன் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கதையில் காட்டி வருவாங்க. ஆனால் சோழ நாட்டு மேலே அவங்க மேலே இருக்க விசுவாசம் வந்து மாறாது, அது என்றைக்கும் நிலையானது. அந்த சோழ இளவரசன் அருள்மொழிவர்மன் அவங்களுடைய உடம்பே பதறிச்சு பார்த்திங்களா அப்படிங்கிறத வந்து காட்சியாக கல்கி வந்து விளக்கியிருப்பார். இதை சீனா மணிரத்தன் எப்படி எடுத்திருப்பாருனாக்கா, நல்லா பட்ட பகலில் யானை மேலே வந்து அருள்மொழிவர்மன் வந்து ஒரு துணியை போட்டுக்கிட்டு அப்படியே வருவார், யாருக்குமே தெரியாதான். அந்த இடத்துல உள்ளே வந்தோன்னே கீழே 2 பிரபு வந்து நீ உள்ளே போகக்கூடாது அப்படின்பாரு. உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னோன்னா அவங்க வந்து எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து காற்றுல வந்து திரை விலகிடும். உடனே அருள்மொழிவர்மன் வாழ்க அப்படிம்பாங்க, காலை தொடங்க உள்ளே போய்டும். மணிரத்னத்துடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய லட்சணம் இவ்வளோ தான். இதே காட்சியை நீங்கள் வந்து இளையராஜா மியூசிக்கில் கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, அந்த காட்சியில் இருந்த பிரம்மாண்டம் இருக்குது பார்த்தீங்களா, வெறும் வசனமாக கதையாக சொல்ல அந்த புக்கில் இருந்த பிரம்மாண்டம் பார்த்தீங்களா, அது இளையராஜாவோட மியூசிக் வலிச்சு கொடுத்துருக்கும். அதுதான் இளையராஜா. நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய மாசான ஃபைட் சீனை அடித்து மியூசிக் பண்ணி தள்ளிட்டாங்க, அதெல்லாம் யார் வேணாலும் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சீனை அப்படியே எடுத்து காட்டுறதுங்கிறது அது வந்து இளையராஜாவில் மட்டும்தான் முடியும். அஞ்சலி படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து அஞ்சலி செத்துட்டா அப்படின்னோன்னா, ஏந்திரி அஞ்சலி ஏந்திரி ஏந்திரி அஞ்சலி ஏந்திரின்னு அந்த குழந்தை வந்து ஒவ்வொருத்தங்களா போய் அம்மா எழுப்புமான்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டை சொல்லி வந்திருக்கான் பாரு, எழு எந்திரி எந்திரின்னு சொல்லி சொல்லும்போதெல்லாம் அப்படியே சைலண்ட்டாக இருப்பார் பார்த்தீங்களா, அதுதான் இளையராஜா. அந்த ரணத்தோடய நம்ம வெளில வருவோம், அதுதான் இளையராஜா. அதை புரிஞ்சிக்காமல் அவரை தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க போய் என்னத்தை சாதிச்சு கிழிச்சாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரில. இந்த விருது வாங்கின கதை, இந்த கதையெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நம்ம நாட்டில் எப்படி விருது கொடுக்கப்படுது, அதுக்கு பின்னாடி அரசியல் என்ன, யாருக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும். அதனால் இதை வந்து ஒரு விஷயமாக சொல்லிட்டு தெரிய வேண்டாம். மற்றபடி
இளையராஜா என்னைக்கு இளையராஜா தான், அவரை விட்டு வந்த இவங்க தான் இழந்துட்டாங்க. அதனால் இளையராஜாவை எதிர்த்து ஜெயித்தவங்கலாம் யாரும் கிடையாது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.